பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மை அணியின் மாநில செயலாளர் ஏ ஜோசன் தலைமையில் கோவை மாவட்ட காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அதில் கடந்த 19/6/2022 அன்று சென்னையில் சமூக செயல்பாட்டாளர்கள் கூட்டு இயக்கம் என்ற அமைப்பு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ மிஷினர்களின் ஆதரவாளர்களான ஜெகத் கஸ்பர் ராஜ் இஸ்லாமியர்களும் மற்றும் பூர்வீக குடிமக்கள் சமூகத்தினரும் ஒன்றுபட்டு தனி நாடு கோர வேண்டும் என தேச விரோதமாக பேசியுள்ளார். பாரத தேசத்தின் மக்களை பிளவுபடுத்தும் நோக்கிலும் மக்கள் மத்தியில் வன்முறையை தூண்டும் விதத்திலும் நாட்டை பிளவுபடுத்தும் விதத்திலும் தொடர்ந்து பேசி செயல்பட்டு வருகிறார். தற்பொழுது 40% இஸ்லாமிய மற்றும் பூர்வீக குடிமக்கள் உள்ளார்கள் என்றும் அவர்கள் ஒன்றுபட்டு மற்றும் ஒரு பிரிவினையை தேசத்தில் உருவாக்க வேண்டும் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்கள் மற்றும் பூர்வீக குடிமக்கள் சமூகத்தினர் மத்தியில் தனி நாடு என்ற தீய எண்ணத்தை விதைத்து அதற்கான முயற்சியை தேச விரோத சக்திகளோடு இணைந்து செயல்படுத்தி வருகிறார். இந்திய இறையாண்மைக்கு தேச ஒற்றுமைக்கும் பங்கம் விளைவிக்கும் விதத்தில் மக்களின் மத்தியில் வன்முறையை தூண்டி தனி நாடு கோரி அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். ஆகையால் ஜெகத் கஸ்பர் ராஜ் மீது தக்க நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என கூறினார். இதில் வக்கீல் எம்.ஏ. கலைச்செல்வன், கிறிஸ்டோபர், அருள் நாயக்கன், பிரின்ஸ் மகாவிஷ்ணு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.